வெல்கம் ஜெடிஸ் ஃபேமிலி, திஸ் இஸ் சாகி ஹியர் அண்ட் திஸ் இஸ் அலெக்ஸா. நம்ம ஜெடிஸ் ஃபேமிலி இருக்கிற எல்லாரும் நம்ம அலெக்ஸாவை பார்த்து ரொம்ப நல்லா இருப்பீங்க தெரியும். அவர் ஹாய் சொல்லி போறீங்க, ஹரி ஹாய் சொல்லு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் விறகெல்லாம் வச்சு ஒரு ஃபாரஸ்ட் டைப்பில் வீடு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர் சைடில் போய் தான் கேமிங் பண்ண போகிறோம். இன்னைக்கு நானும் அலெக்ஸாவும் அப்புறம் நம்மளோட கேமராமேன் செய்து தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம சர்வை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, காட்டுக்குள்ளே நம்ம சர்வை பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர் சைடில் போய் பார்பிக்யூ பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ வேற லெவல் அட்வென்ச்சரான இன்னொரு வீடியோக்கு எல்லாருக்கும் வெல்கம். வாடி அலெக்ஸா, போகலாம். எவ்வளோ ட்ரையாக கிடக்குது பாருங்க. லைட்டாக ஒரு குட்டி ஃபயர் போட்டால் போதும் இந்த ஹோல் ஃபாரஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடும். அந்த குட்டியாக ஒரு மலை பார்த்தீங்கல்ல, அது ஏறி இறங்கினாதா, இறங்கிட்டு இன்னும் நடக்கணும் நம்ம கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாதி உயிர் போயிருச்சுங்க. டயர்ட் ஆயிடுச்சு, நீ டயர்ட் ஆயிடுச்சா? அவள் டயர்டாக இல்லை, நான் தான் டயர்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மன்சூன் சீசனில் தான் வந்திருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா மழையாக சில்லாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க, சம்மர் சீசன். அதனால் எப்படி ஸ்வெட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிருச்சுங்க, அதனால் ஈஸியாக நமக்கு ஃபயர் மேக் பண்ணலாம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் தான் நம்ம வந்து அந்த வரிசை வரிசை நம்ம ஃபயர் மேக் பண்ணோம் இல்லையா. இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, வேறே லெவல். இதுதான் சாண்டில் வுட், நம்ம வீரப்பனெல்லாம் காட்டுக்குள்ளே எடுத்து கொள்ளையெடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால, அதோட சின்ன வருஷன் தான் இது. ஆல்ரெடி ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷனில் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே தண்ணி பார்த்து சரி அவள் ஓடி போய் குதிச்சுட்டா. லக்ஷி வேற லெவலில், சூப்பரான ஒரு ஸ்போட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இங்கே தான் நம்ம இன்றைக்கி கேம்ப் ஸ்டே பண்ண போகிறோம். பர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷன் பாருங்கள். இந்த வெயிலில் தண்ணி கிடச்சி எடுத்து குதித்து விளையாடிட்டு இருக்கா, எனக்கும் எடுத்து குதிக்கணும்னு தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி முடித்து குளித்ததுக்கப்புறம் சாப்பிடலாம், அப்போ தான் சில் அவுட் பண்ணி நமக்கு என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கேம்பிங் எல்லாம் வரும்போது நீங்கள் டயர்ட் ஆனீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக இந்த டவல் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கன்னா டவல் தானே யோசிக்கிறீங்க, இதுதான் டவலு, நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மெண்டோஸ் முட்டாய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதே மாதிரி கையில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட வெட் டிஷ்யூ. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம கேம்பிங் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வர்ற தண்ணி வந்து சம்டைம்ஸ் பத்தாம போயிடும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து நமக்கு ஒரு லைஃப் சேவராக இருக்கும். இது இப்படி காமிச்சு உங்களுக்கு புரியாது, நான் கரெக்டாக காமிச்சிடறேன். இந்த கிளாஸ் தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ ஜேம்ஸாக எவ்வளோ அழுக்காக கிடக்குதுன்னு. இந்த தண்ணி தான் நம்ம குடிக்க போகிறோம். பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் முடியாது, இது ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் மட்டும்தான். ஸோ இப்படி இருந்த தண்ணி எப்படி க்ளீனாச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் போய் மேக்னேட் பண்ணி வைக்கலாம் ஜெடிஸ் மேம். அதுக்கப்புறம் போய் நமக்கு விறகு கலெக்ட் பண்ணணும். அலெக்ஸா பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, குக் பண்ணி சூப்பராக நமக்கு சாப்பிடலாம். ஓகேவா, வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்பிக்யூ ரெடி பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, மிளகா, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மேக்னேட் பண்ணிட்டோம். நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு விறகு எடுத்துட்டு வரலாம் ஜெடிஸ் மேம். அதுக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா மேக்னேட் ஆகட்டும். நம்ம விறகெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்பிக்யூட ஸ்டாண்ட் தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன் வந்து பச்சையா இருக்கிற குச்சியில தான் வைக்கணும், இல்லாம இருந்தா கீழே எரியற ஃபயர்ல அது சேர்ந்து எரிஞ்சிடும். கொஞ்சம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்கு, அங்க போய் குளிச்சதுக்கு அப்புறம் நமக்கு சூப்பரா சாப்பிடலாம். அதோ அங்க பாத்தீங்கன்னா ஈகிள் தெரியுது உங்களுக்கு.
எக்ஸ்ட்ராவா கொடுத்துருவோம். இது பாருங்க ஜெடி சார், நீங்க ஓவர் பாசத்துல எப்படி சுரண்டி விட்டுருக்கேன்னு. இவ கூட நீ குளிக்கிறதுக்கு நான் இல்ல, ஓடி. அவளை தூக்கி தூரமா வீசி போட்டுட்டு நமக்கு குளிக்கலாம், எல்லாம் பேரும் பக்கத்துல குளிக்க முடியாது. அலெக்ஸா இங்க கீழே பாத்தீங்கன்னா செம்ம சில்லா இருக்குங்க. தேங்க்யூ. Drop. Drop Alexa. பார் தர மாட்டீங்க நீ. எத்தனை வாடி தூக்கி வீசி எறிஞ்சிட்டு இருக்க சொல்லி கோமா இருக்கா. நம்ம கையில கிடைச்ச தூக்கி வீச சொல்லிட்டு எங்க கொண்டு ஒளிச்சு வச்சிட்டு இருக்க பாருங்க. ஒளிச்சு வைக்கிறியா? கண்டுபிடிச்சிட்டு அலெக்சா போய் சூப்பரா பார்பிக்யூ சிக்கன் சாப்பிடலாம். கம் ஆன், அது எடுத்துட்டு வாடி, எடுத்துட்டு அப்போ போலாமா? ஓகே கைஸ், நீ அங்க போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கோ. செம்மையா மனம் வந்துட்டு இருக்குதுங்க, வேற லெவல் டயர்டு. குளிச்சுட்டு நம்ம ரிஃப்ரெஷ் ஆயிட்டோம், சாப்பிடலாமா? இங்க பாருங்க செம்மையா வெந்திருக்குது, கொஞ்சம் கரிச்சிருச்சு, ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி சிட்டல சார் டவுன். ஒரு தனி ஃபீல் இருக்குங்க. இதே மாதிரி ஒரு பெரிய ஃபாரஸ்டுக்கு நடுவில் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுருந்தேன். உனக்கு ஒரு பீஸ் வந்துச்சு இல்ல, சூப்பரா சாப்பிட்டாச்சு. நீ சூப்பரா போய் நமக்கு படுத்து தூங்கலாம். இது வந்து நமக்கு உள்ள எடுத்து வைக்கணும். இவ கண்ணில மாட்டினா அவ்வளவுதா, எடுத்து ஃபுல்லா சாப்பிடுவான். கடைசியில நமக்கு டின்னர் கிடைக்காம போயிடும். பார்பிக்யூ மேக் பண்ண இடத்துல எல்லாம் தண்ணி ஊத்தி நம்ம தீயில அணைச்சிட்டோம். தண்ணி எடுத்துட்டு அவ்வளோதான் ஜெடிஸ் மேம், இந்த டென்ட்டுக்குள்ளே போய் நமக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த கவர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே போட போகிறது கிடையாது, வீட்டுக்கே திரும்பி கொண்டு போயிடும். இந்த பொண்ணுக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க, எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு தான் இருக்கேன். என்னை பார்த்து பயப்படாதீங்க, சன் பாத் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியான வெயிலா, அதனால் சன்ஸ்க்ரீன் போட்டு. ஜெடிஸ் மேம், நமக்கு மீன் பிடிக்கலாமா? இதுக்குள்ளே மீன் ஏறி வந்துச்சுன்னா நமக்கு இங்கே பிளாக் பண்ணலாம். இதா இதே மாதிரி பிளாக் பண்ணேன்னா அப்புறம் எல்லா மீனும் இங்கே மாட்டிக்கும். எப்படி தம் ஐடியா? செம்ம ஹீட்டு, அதனால பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே கட்டி வச்சுட்டு இங்கே படுத்துட்ருக்கேன். இந்த பொண்ணுக்கு தூக்கமே இல்லைங்க, நல்லா சுற்றிக்கு. ஐயோ, மறுபடியும் சும்மா ஒரு வாக்கிங் போயிருந்தோம். அப்போ அந்த மரத்தில் பார்த்தா நிறைய மாங்கி இருந்துச்சு. நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா மிளகா பொடியும் உப்பு இருக்குது. அங்கே போய் நல்லா முக்கி சாப்பிட்டா வேற லெவல் இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மாங்காய் கிடைச்சிருக்கு. சூப்பரா இருக்குங்க, லைட்டா புளிப்பு ப்ளஸ் ஸ்வீட்டு, வேற லெவல் காம்பினேஷன். மறுபடியும் சும்மா ஒரு வாக்கிங் போயிருந்தேன், அப்பதான் வேற லெவல் ஒரு சம்பவம் நாங்க பார்த்தேன். இந்த ஏரியால ஃபுல்லா பாத்தீங்கன்னா பன்னியோட வீடு மட்டும்தான் இருக்குது. ஐயோ, கூட்டமா கிளம்பி வந்தா அவ்வளவுதான் பாருங்க, இப்படிதான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளன் பண்ணியோட வீடு தான். அதுக்கு மேல இருக்கிற அந்த முள்ளு தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது. அதுக்கு பின்னாடி ஃபுல்லா இப்படி ஷார்ப்பு ஷார்ப்பா முள்ளா இருக்கும்ல, அதோட வீடு தான் இது. இது ஒண்ணு இல்லைங்க, அங்கொண்ணு இங்கொண்ணு அங்கொண்ணு, இதோட மெயின் ஏரியா தான் போல. நைட் கேம்ப் ஃபயருக்கு தேவையான விறகெல்லாம் நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். காலக்கடையில பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மீன் இருக்கு இல்லையா, அது வந்து இப்படியே கடிச்சு கடிச்சிட்டு இருக்குது, சூப்பரா இருக்குது. இந்த மசாஜ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 300 ரூபீஸ் 200 ரூபீஸ் கொடுக்கணும். அங்க ஒரு 5 மினிட்ஸ் பண்றதுக்கு இங்கே ஃப்ரீயா இயற்கையான மசாஜ் நமக்கு கிடைக்குது. சன் செட் ஆயிடுச்சு, ஸோ கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கேம்ப் ஃபயர் செட் பண்ணலாம். இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஒரு 2 ஹவர்ஸ் கூட இருக்காது, ஒரு 1 ஹவர் தான் நிற்கும். அது வரைக்கும் போதும் நினைக்கிறேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற சிக்கனும் மேங்கோவும் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா லேசர் இருந்துச்சு, அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். இந்த ஸ்மோக்கிலோட போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக தெரியுது.
ஸோ அவ்வளோதான், நாங்கள் ரெண்டு பேரும் கேம்புக்கு முன்னாடி வந்து செட் ஆகிட்டோம். அவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப விளையாடிட்டு இருந்தனால தூக்கம் வருது போல் அவளுக்கு. அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண மறந்துட்டேன், இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்குது. எவ்வளோ லாங் வரைக்கும் இது தெரியுது பார்த்தீங்களா? அலெக்சி அங்கே பாருடி, அலெக்சி ரொம்ப டயர்டாயிடுச்சு, லைட் இருக்குது, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி லைட் இருக்குது. ஜெட்டிஸ் மேம் அவ்வளோதான், இனி உள்ளே போய் படுத்து தூங்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் தாங்க என்ன க்ளோஸ் பண்ண வச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈ வந்துட்டு இருக்குது. நைட்டு ஃபுல்லாக இதே மாதிரி காவல் நிற்கணும், ஓகேவா? ஸோ அலெக்சா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டெண்டுக்கு முன்னாடி நமக்கு பாதுகாப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க. நைட் அலெக்சா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக குறைச்சிட்டே இருந்தாங்க. நான் என்னென்னு எந்திரிச்சு பார்த்தா இந்த தவளையை பார்த்து தான் இவ்வளோ நேரம் குறைச்சிட்டே இருந்தா. இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் வெளியே காவலுக்கு உட்காந்துட்டு இருக்கேன், அவன் உள்ள படுத்துட்டு இருக்கா. ஓகே ஓகே ஜெட்டிஸ் மேம், இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தீங்கன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சேனல்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் பண்ணுவோம். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீ யூ இன் அனதர் வீடியோ. திஸ் இஸ் தி கி சைனிங் ஆஃப். பை பை. அலெக்சி பை சொல்றீ.